So we are studying this very important vital subject of Trinity for the understanding of the Bible. வேதத்தை சரிவர விளங்கிக்கொள்ளத்தக்கதாக மிக அத்தியாவசியமான முக்கியமான அடிப்படை உபதேசமாகிய திருத்துவத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நன்றாய் விளங்கத்தக்கதாக தேவன் மூன்று நபர்களாய் இருக்கிறார். Each person is fully God. ஒவ்வொரு நபரும் முழுமையான தேவனானவர். There is one God. தேவன் ஒருவரே. And we have seen how these three persons of Trinity have different functions in creation, and then we also took up the example of redemption. In the trithuva devan ovvoruvarum eppadi thanippatta navargalai irukkirargal srishtippin karyathil rakshippin karyathil avargal thanippatta oru paniyai seidhu vandirukkirargal endradhai naam paarthom. And I just pointed out that the Father is by and large forgotten. பொதுவாக பிதாவானவர் மறக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். And we began to look at some basic Christian experiences to understand the function of the Father, and then the Lord Jesus Christ and the Holy Spirit in subjection to the Father. பிதாவானவருடைய செயல்பாடு என்ன என்பதை கிறிஸ்தவ அனுபவத்தின் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி விளக்கினேன். அதோடு கூட குமாரனாகிய தேவன் பரிசுத்தாவியாகிய தேவன் எவ்விதமாக பிதாவாகிய தேவனுடைய ஆளுகைக்கு அதிகாரத்திற்கு அடிபணிந்தவர்களாயிருக்கிறார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். And we thought about, we studied about salvation. ரட்சிப்பை குறித்து படித்தோம். And prayer. ஜெபத்தை குறித்து. Now we will take up the next Christian exercise called worship. இப்பொழுது அடுத்த கிறிஸ்தவ பயிற்சியாகிய ஆராதனை தொழுகை என்பதை பார்க்கலாம். Now in times and services of worship, there is one text that is invariably quoted. பொதுவாக தொழுகை ஆராதனை நிகழ்ச்சிகளிலே சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட வசனம் உண்டு. Every tongue shall confess. எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும். And every knee shall bow. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முடங்கும். That Jesus Christ is Lord. இயேசுவே கர்த்தர் என்று. Now if we stop there, we are falling short of full theology. இந்த இடத்தோடு நிறுத்திவிட்டோமானால் அந்த இறையியல் தத்துவத்தில் நாம் முழுமை பெறவில்லை என்ற அர்த்தம். The Bible does not stop there. Please open your Bibles to Philippians second chapter, to that passage. பிலிப்பியர் நிருபம் இரண்டாம் அத்தியாயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் அதோடு முடியவில்லை. Look at the 11th verse. 11வது வசனம். Every tongue should confess that Jesus Christ is Lord. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி. And in the previous verse it says at the name of Jesus every knee should bow. எல்லா இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி. How does it conclude? What is the ultimate worship? எதற்காக இது எதில் முடிவடையும் என்று பாருங்கள். We'll read verses 10 and 11 together, or we can read 9 to 11 together. 9 10 11 ஐ நாம் சேர்த்து பார்க்கலாம். God has highly exalted him, that is God the Father has highly exalted Jesus the Son. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி. And given him a name which is above every name. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி. At the name of Jesus every knee should bow. இயேசுவின் நாமத்தினால் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. And that every tongue should confess that Jesus Christ is Lord. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி. For what? எதற்காக? Where does the worship ultimately reach? இந்த ஆராதனை எங்கு யாருக்கு போய் சேருமாம்? To the glory of God the Father. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. You see, God gives a name to Jesus to make everybody bow at that knee so he may receive the ultimate and complete worship and honor and glory. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்திற்கு பூமியிலுள்ள எல்லா முழங்கால்களும் முடங்கும், அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். அதன் விளைவாக அவர் மகிமைப்பட வேண்டும். Now Philippians 3rd chapter 3rd verse. பிலிப்பியர் 3:3. We are the circumcision who worship God in the spirit and rejoice in Christ Jesus. You see all the three persons involved in worship and see how the order. ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இங்கே ஆராதனை என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு ஆராதனை ஆவியினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று நாம் பார்க்கிறோம். பிதா
பரிசுத்த ஆவியானவர் குமாரன் என்ற மூன்று நபரும் அதில் உள்ளடங்கி இருக்கிறார். So we worship God the Father. பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறோம். In the spirit. ஆவியில் ஆராதிக்கிறோம். With a joy or rejoicing in the finished work of Jesus Christ. கிறிஸ்து இயேசு நமக்காய் செய்து முடித்த அந்த கிரியையிலே மகிழ்ந்து களிகூர்ந்து ஆராதிக்கிறோம். Colossians. கொலோசியர் நிருபம் First chapter. முதல் அத்தியாயம் Third verse. மூன்றாம் வசனம். Giving thanks to the God and Father of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி என்பதை ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம். So today, after Pentecost, before the second advent of Jesus Christ, in the span of time where we are living, worship is primarily addressed to the Father, and rejoicing is in Christ Jesus, and the enablement is by the Holy Spirit. பெந்தேகோஸ்தே அருள்மாரிக்கு அடுத்து இப்பொழுது திருச்சபையின் நாட்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு இடைப்பட்ட இந்த குறுகிய காலத்தில் நாம் நம்முடைய ஆராதனையை பிதாவாகிய தேவனுக்கு நேராக ஏறெடுத்து பரிசுத்த ஆவியானவரில் அதை நாம் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்து முடித்த காரியங்களிலே கழிகூற வேண்டும் என்பது தேவ திட்டம். பட் வென் வி கோ டு ஹெவன், ஆனால் பரலோகத்திற்கு நாம் போகும்போது, the mediatory work of the Lord Jesus Christ is over. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது செய்து வருகிற மத்தியஸ்த பணி அங்கே முடிவடைந்து விடுகிறது. Because we are ushered into the literal presence of God ourselves. நாம் தேவனுடைய உடனடி பிரசன்னத்தில் நாம் அங்கே போய் சேர்ந்து விடுகிறோம். So when you take the worship passages in book of Revelation, ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற ஆராதனை பாகங்களை பார்க்கும்போது, there you find worship is addressed sometimes to the Father, sometimes to the Son, sometimes to the Father and the Son. Now things are alternated. That is when we are ushered into the very literal presence of God and the mediatory work of Jesus Christ gets over. அங்கே ஆண்டவர் அங்கே செலுத்தப்படுகிற ஆராதனை என்பது சில சமயங்களில் பிதாவாகிய தேவனுக்காகவும் இன்னொரு சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியும் ஏறெடுக்கப்படுகிறது. சில சமயங்களில் பிதாவும் குமாரனும் சேர்ந்து தொழுது கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அங்கே நாம் தேவனுடைய உடனடி பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மத்தியஸ்தராக இல்லை. Even though we can take that heavenly pattern of worship occasionally for our exercise here, that cannot doctrinally and regularly become our pattern. ஆகவே வரப்போகிற காலத்தில் பரலோக ராஜ்யத்தில் நாம் செய்ய போகிற ஆராதனை முறையை நாம் இந்த பூமியிலே நிழலாட்டமாக நாம் செய்தாலும் அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையிலே ஒரு உபதேசத்தை இந்த நாட்களுக்கு நாம் கொள்ள முடியாது. Take the verses where you find the worship in heaven. பரலோகத்தில் இருக்கிற ஆராதனை வாசகங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். Revelation 4, 8 and 11. வெளிப்படுத்தல் 4, 8 முதல் 11. 8 and 11. 8, 11. 5th chapter. 5th அதிகாரம். 9, 10, 12 and 13. 9, 10, 12, 13. 7th chapter. 7th அத்தியாயம். 9 to 12. 9 முதல் 12. 11th chapter. 11 அத்தியாயம். 16 to 18. 16 முதல் 18. 15th chapter 3 and 4. 15th அத்தியாயம் 3 4. 16th chapter 5 and 6. 16 அத்தியாயம் 5 6. And 19th chapter 1 to 6. 19th அத்தியாயம் 1 முதல் 6. Now you may have a little bit of mental disturbance here. இங்க உங்களுடைய மனதிலே ஒரு சிறிய கலக்கம் இருக்கும். Because immediately to your mind comes or come lots of popular songs of today. ஒருவேளை உங்களுடைய மனதிலே இந்த நாட்களிலே அதிக பிரபலமாய் பாடப்படுகிற சில பாடல்கள் மனதில் வரும். Now I want to make a comment about the modern songs. நவீன பாடல்களை குறித்து ஒரு சில வார்த்தைகள். Some of them are very good, but many of them are very misleading. சில பாடல்கள் மிக நன்றாக இருக்கிறது, ஆனால் அதிகமான பாடல்கள் தவறாய் நடத்துகின்றன. Now what is the difference between the hymns of the past and the songs of the present? கடந்த காலத்தின் பாடல்களுக்கும் நவீன காலத்தில் பாடப்படுகிற பாடல்களுக்கும் இடையே வித்தியாசம் என்ன? Now if you take the hymns written by great men of God like Charles Wesley or E.R. Sankey. Charles Wesley was a singer for John Wesley, and E.R. Sankey was a singer for D.L. Moody, and Isaac Watts, John Newton,
Fanny Crosby, you know, when you take all the hymnologists of the church age, the church history, சபை சரித்திரத்தின் கடந்த நாட்களில் பாடல் ஆசிரியர்களாக இருந்த சார்லஸ் வெஸ்லி, இரா சாங்கே, ஃபானி கிராஸ்பி, ஜான் நியூட்டன், ஐசக் வாட் போன்ற அநேக பாடல் ஆசிரியர்கள் உண்டு. These are all men and women who could never be erased from church history. For example, Fanny Crosby has given 8,000 hymns for Christian world. Fanny Crosby என்பவர்கள் மட்டும் கிறிஸ்தவ உலகத்திற்கு ஏறத்தாழ 8,000 பாடல்கள் பாடி கொடுத்திருக்கார். இவர்களை சரித்திர சபை சரித்திரத்திலிருந்து அழிக்கவே முடியாது. Now, if you study all those hymns, you know, there are big hymn books. அந்த பெரிய பாடல் புத்தகம், அந்த பாடல் புத்தகத்தை எடுத்து நெருக்கமாக ஒவ்வொரு பாடலையும் கவனித்தால், if you want to see that hymns, those hymns, you have to buy Methodist church songs or Baptist church songs. I can't say much about Lutheran, but this Methodist hymnal and then Baptist hymnal, rich fund of song, rich songs. இந்த பாடல்களை குறித்து நாம் கூடுதலாய் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டுமானால், மெத்தடிஸ்ட் சபையினர் பயன்படுத்துகிற பாடல் புத்தகம், பாப்டிஸ்ட் சபையினர் பயன்படுத்துகிற பாடல் புத்தகம், இவைகளை நாம் பார்க்கும் போது அதில் நல்ல ஐஸ்வர்யமான கருத்துக்கள் இருக்கின்றன. Now, if you study them carefully, that is, you don't need to sing them because we won't be able to sing him so easily. But if you just take those books and read through them. அந்த பாடலை பாடுவது என்பது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அந்த பாடலை வாசித்து ஒவ்வொரு வரியாக அர்த்தம் கண்டுபிடித்தால், you know what you'll find? நாம் கண்டுபிடிக்க கூடியது என்னவென்றால், it will be like studying doctrine and theology. உபதேசம், அதாவது இறையியல் தத்துவம் படிப்பது போல இருக்கும். They were writing doctrine. அவர்கள் உபதேசத்தை பாடல்களாக எழுதினார்கள். And that was very difficult to write. அது எழுதுவது கடினம். Because they had to use theological terms, the right terms they had to choose, and they had to check it with the theologians of their day, and only then it would be released. இறையியல் தத்துவத்தை அவர்கள் எழுத்துவடி பாடல் வடிவமாக உருவாக்க வேண்டும். அந்த பாடலாக அது பாடுவதற்கு முன்னதாக இறையியல் வல்லுநர்கள் அதை பரிசோதித்து சரி என்று சொல்ல வேண்டும். And then it will be taken to the music director. அதற்கு பிறகு இசை வல்லுநர்கள்ட்ட போகும். So what was in prose will become poetry after that. ஆகவே கவிதை நடையில் எழுதப்பட்டது பாடலாக்கப்படும். And then in the initial stages they will print it as small booklets and they will circulate it. If the Christian world in toto, according to its traditional faith, would accept it, it will find a place in the big hymnals. Otherwise, that song will just vanish away. அந்த பாடல்கள் முதலாவதாக சிறிய பாடல் புத்தகமாக அச்சிடப்பட்டு கிறிஸ்தவ வட்டாரத்தில் அது புழங்கப்படும். அந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் இந்த பாடல் உபதேசத்தின் அடிப்படையில் சரியானதுதான் என்று அங்கீகரிக்கப்பட்டால் தான் பெரிய பாடல் புத்தகத்திற்கு வர முடியும். இல்லாவிட்டால் அது வருவதில்லை. Such hymns have stood ages. அப்படிப்பட்ட பாடல்கள் தலைமுறை தலைமுறையாக நின்றிருக்கிறது. I mean, even a better word, ages, yuham yuhamaga, it has stood the test. இந்த சோதனை அது சகித்து வந்திருக்கிறது. Especially when there was reformation, சீர்திருத்த காலங்களிலே, there were songs of reformation, சீர்திருத்த பாடல்கள் இருந்தன. And when Moody, Wesley came with sanctification, Wesley பரிசுத்தமாகுதல் உபதேசத்தை பிரசங்கித்த நாட்களில், and there were many songs around that great theme of sanctification, பரிசுத்தமாகுதல் என்ற கருத்திலே அநேக பாடல்கள். But today the scenario is totally different. ஆனால் இன்றைய சூழ்நிலை என்பது முற்றிலும் வித்தியாசமான ஒரு பின்னணி. Suddenly somebody will appear on the stage that I was waiting, I was fasting, the Lord gave me the song, so he will sing that song. இந்த நாட்களிலே திடீரென்று ஒரு சொன்ன, நான் இந்த விதமாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார் என்று பாடுவார்கள். Now once I gave a song book to one sister in Vellore. She comes from a local church. ஒரு வேலூரை சேர்ந்த ஒரு சகோதரி இடத்துல ஒரு பாடல் புத்தகத்தை கொடுத்தேன். That was a blessed song. அது ஆசீர்வாத பாடல். Sister, keep this song book. You may use it in your church or you may use it in your prayer meetings. நான் அந்த சகோதரி இடத்துக்கு கொடுத்து, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஆராதனையிலோ உங்களுடைய வீட்டு ஜெபத்திலோ நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொன்னேன். The first question she asked me was, முதல் கேட்ட கேள்வி, brother, was these songs written with fasting? இந்த பாடல்லாம் உபவாசத்தோடு எழுதப்பட்டதா என்று கேட்டார். I was terribly shocked because I was not ready for that question. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆயத்தமா இல்லை. நான் எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது. I said I don't know, I don't compose songs, I will have to ask the composers. நான் சொன்னேன், நான் ஒன்றும் பாடல் ஏற்றுகிற தாளந்து கிடையாது, பாடல் ஏற்றினவர்களை தான் நான் கேட்க வேண்டும் என்று. Then she said, you please ask them when writing the song
they were having an empty stomach. You please ask that question. அவர்கள் சகோதரி கேட்டார்கள், அந்த பாடல் எழுதும்போது வெறும் வயிற்றோடு அதாவது உபவாசத்தோடு எழுதினார்களா? So that is the main indication. அதுதான் சரியான ஒரு அடையாளம். You see, this is where we are completely backslided. இங்கே தான் பின்வாங்கி இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். Finally, you take our songs, 1 year the songs will not stand. Leave alone 10 years or generations or ages. It won't stand. நம்முடைய பாடல்கள் ஒரு வருடம் நிற்பதே கடினம். ஒருவேளை 10 ஆண்டு என்று சொன்னால் அதிகம். ஆனால் யுகமுகமாய் நிற்க வேண்டும் என்றால் எப்படி என்று பாருங்கள். In the present day, songs do not stand more than 6 months or 1 year. I am talking about the average. சராசரியான பாடல்களை தான் நான் குறித்து சொல்கிறேன். பொதுவாக அப்படிப்பட்ட பாடல்கள் 5 அல்லது 6 மாதங்கள் தாக்கு பிடிப்பதே கடினம். Content is not there. ஏனென்றால் அதில் கருத்தின் செறிவு இல்லை. If you are not able to fill up the blank, if you are running short of content, 2 words we have, amen hallelujah, amen hallelujah, you just fill it up. ஒரு வேளை any song, because fill up is always there. Running short of content. பாடல் எழுதி கொண்டிருக்கும் போது 2 சொற்கள் தேவைப்படுகிறது என்று நாம் கருதுவோமானால் அதற்கு உடனே கவலைப்படாமல் ஆமீன் அல்லேலூயா போட்டு விடலாம். ஏனென்றால் அது நன்றாக இடத்தை நிரப்புகிற வாசகங்களாக காணப்படுகின்றன. அங்கே கருத்து செறிவு என்பது குறைவு. சத்து இல்லை. You know, when you squeeze it, சத்து இல்லை, essence இல்லை. It is there, words are there, but சத்து இல்லை. Because it's not standing. பிழியும் போது சார் இருக்காது, சக்கை தான் இருக்கும். Now that is the difference between the old songs and these songs. பழைய காலத்து பாடலுக்கும் இப்ப நவீன காலத்து பாடலுக்கும் என்ன, what we say, என்ன சொல்கிறோம்? No, God had said, I will put a new song in your mouth. தேவன் நம்முடைய நாவிலே புது பாட்டை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்வோம். And your song of January will become an old song in December. ஜனவரி மாதத்தில் புது பாடலாய் ஆரம்பித்தது டிசம்பர் மாதத்தில் பழமையான பாடலாகி. So your own song will become old song. உங்களுடைய சொந்த பாடலே பழைய பாடலாகி. Is that the meaning of new song? அதுதான் புது பாடல் என்று அர்த்தமா? Yeah, that is the problem of Bible interpretation. வேத வியாக்கியானத்தினுடைய விளக்கம் பிரச்சனையும் அதுதான். So everywhere these problems are there in the Christian community. கிறிஸ்தவ சமுதாயத்தில் எங்கும் இந்த பிரச்சனை உண்டு. Now I would very much appeal to you, dear friends, to take the old song books of mainline churches and read them. You will be strengthened in your doctrine. பிரதானமான சபை பிரிவுகளில் பயன்படுத்துகிற பாடல் புத்தகத்தை எடுத்து நீங்கள் அதை வாசித்து பார்ப்பீர்களானால் உங்களுடைய உபதேசத்தினுடைய கருத்துக்களிலே நீங்கள் உறுதிப்படுவீர்கள். Just now, holy, holy. இப்பொழுது ஒரு பாடல் பாடினோம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Beautiful doctrine. மிக அருமையான ஒரு பாடல். Cannot get a song like this today to explain the doctrine of Trinity. And the thiruthuvathin vilakkathai kodupadharku indha paadalai pola karuthu cheruulla oru paadal indrikku irukkadhu. We will all talk about Zion and Jerusalem. Zion and Jerusalem endru poduva solluvom. So if God calls you, or if you think that God is gifting you to compose songs, தேவன் என்னை பாடல் ஏற்றும்படியாய் அழைத்திருக்கிறார், எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணுவீர்களேயானால், put in lot of biblical doctrinal content into your song. வேதாகம உபதேச கருத்துக்களை ஏராளம் அந்த பாடலில் கொண்டு வாருங்கள். And give it to theologians. There are many spirit-filled theologians in this country. இந்த தேசத்தில் ஆவி நிறைவை பெற்ற அநேக இறையியலர்கள் இருக்கிறார்கள். Give it to them. அவர்களுக்கு கொடுங்கள். Let them check it against any doctrinal error, because people will start singing a song if the tune is good. ராகம் நன்றாக இருக்குமானால் ஜனங்கள் பாடி விடுவார்கள். அவிதமாய் பாடல் பாடும்போது அது உபதேச கோளாறுகளோடு இருக்குமானால் அது ஆபத்தானது. They will sing the song so many times. அநேக முறை அந்த பாடல் பாடுவார்கள். And the cassette will sing the song so many times. கேசட் கூட அநேக முறை பாடும். So they will sing the song and listen to the cassette more number of times than reading the Bible. Finally, songs will teach them the doctrine rather than scriptures teaching them the doctrine. வேத வசனங்களை வேத புத்தகத்தில் வாசிப்பதை காட்டிலும் பாடல் கேட்டு பாடல் பாடி இப்படி அதிகமாக உபதேசத்தை பாடல் வழியாய் கேட்பதனாலே அது தவறாகிவிடும். So that's what is happening. அதுதான் நடக்கிறது. So you check it for its doctrinal consistency and correctness. உபதேசத்தினுடைய சரிவு சரித்தன்மைக்காக நாம் அதை பரிசோதிக்க வேண்டும். After that you release it. அதற்கு பிறகு வெளியிட்டால் நல்லது. And even after you release it, if some corrections are brought out or pointed out, you please incorporate them, because you have to be very careful when you give a song, when you write an article, people read and throw,
But when you sing or compose a song, people retain that book with them. அவிதமாய் பாடல் வெளியிட்ட பிறகும் அதில் ஏதாவது உபதேசத்தின் குறைவுபாடு இருக்குமானால் அது சொல்லப்பட்டால் அதை திருத்தி கொண்டு அதை சரி செய்வது நல்லது. ஏனென்றால் பிரசங்கத்தை கூட ஜனங்கள் வாசித்து எரிந்து விடுவார்கள், ஆனால் பாடல் பாடிக்கொண்டே இருப்பார்கள். We'll take up the fourth exercise. நான்காவது பயிற்சி. How the son subjects himself to the father voluntarily. எவ்விதமாக குமாரன் தன்னை பிதாவுக்கு கீழ்ப்படுத்துகிறார். Mark Matthew's Gospel, chapter 20, verse 23. Matthew 20:23. I know I am dealing with a very delicate subject and I am standing on holy ground. நான் ஒரு கருகலான ஒரு சத்தியத்தை உபதேசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த காரியத்தை சொல்லும்போது நிற்கிறது ஒரு பரிசுத்தமான இடம், பூமி என்று நான் அறிகிறேன். Because I am talking about God the Father and God the Son and God the Holy Spirit. நான் பிதாவாகிய தேவனை குறித்தும் குமாரனாகிய தேவனை குறித்தும் பரிசுத்த ஆவியாகிய தேவனை குறித்து நான் பேசுகிறேன். The early scribes, when they were copying the scriptures, every time they will have to use the word Jehovah, they will either stand up from their seats or they will dip their pen or whatever it is into water, wash it, and then they would write. That's the reverence they had for the name of God. பாரம்பரிய நாட்களிலே இந்த வேத புத்தகத்தை பிரதி எடுக்கிற நாட்களில் யெகோவாவாகிய தேவனுடைய நாமத்தை எழுதும் போதெல்லாம் ஒன்று உட்கார்ந்திருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நின்று எழுதுவார்கள், இல்லாவிட்டால் அவர்கள் எழுதின பேனாவை தண்ணீரிலே திரும்ப கழுவி விட்டு திரும்ப எழுதுவார்கள். அவ்வளவாய் அவர்கள் தேவனுடைய நாமத்தை அவர்கள் பயபக்திக்குரியதாய் கருதினார்கள். Because they literally believe, don't take the name of the Lord in vain. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக என்கிற பதத்தின் அந்த கட்டளையை எழுத்தின்படியாக அவர்கள் பின்பற்ற விரும்பினார்கள். And they even made that spelling of Jehovah very difficult. அந்த யெகோவா என்ற பெயரை எழுதுவதற்கு அந்த எழுத்துக்கள் கூட கொஞ்சம் கடினம் எழுதுவது. The spelling is difficult and the spelling adha uchcharippu kadinam and the pronunciation is difficult adai uchcharippadhu kamiga kadinam so many times they won't use that word andha naamathai sila samayangalil sollakooda maattargal now I don't take that ritualistic attitude today appadi petta oru paramparya nilayil naan edukkavillai but at the same time when I talk about the relationship of the persons in the trinitarian godhead I have just asked the lord to give me extra grace in the choice of words ஆனால் அதே சமயத்தில் திருத்துவத்தின் அந்த தெய்வீக தன்மையின் இரு நபர்களுக்கிடையே இருக்கிற உறவுகளை குறித்து நான் பேசும்போது தேவனிடத்தில் நான் கேட்டேன், கூடுதல் கிருபை தர வேண்டும் என்று, சரியான பதங்களை பயன்படுத்த தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று. Matthew chapter 20 and verse 23. மத்தேயு 20:23. Jesus said to them, You will indeed drink my cup and be baptized with the baptism that I am baptized with. இயேசு அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். But to sit on my right hand and on my left is not mine to give. ஆனாலும் என் வலது பாரசத்திலும் என் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருளுவது என் காரியம் அல்ல என்றார். I cannot do it. அதை நான் செய்ய முடியாது. It is for those for whom it is prepared by my father yen pidavinal evarulukku aayatham pannapattirukkirado avarulukke adu uriyadu acts 1:7 apostolar 1:7 these words are so clear that an exposition may not be necessary indha vasanangal miga thelivaa irukkiradanaley idarku vilakkam edhum thevayillai acts 1 and verse 7 apostolar 1:7 it is not for you to know times or seasons which the father has put in his own authority adarku yesu pidavanavar thammudi aadhinathile vaithirukkira kaalangaliyum veligaliyum arigirathu ungalku aduthadalla it is kept in the father's authority idu pidavin aadhinathil adhigarathil vaithirukkirathu mark's gospel 13th chapter 32nd verse mark 13:32 Of that day and hour no one knows neither the angels in heaven nor the son but only the father அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார் We don't need any discussion on these things. These things have to be just accepted with reverence. இதில் எந்த விவாதத்திற்கும் இடமில்லை. இதை எல்லா பக்தியோடும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்.
First Corinthians 15th chapter. 1 Corinthians 15th chapter. Verses 24 and 28. 24, 28. Then comes the end. Adan pinbu mudivu undagum. When he delivers the kingdom to God the Father. Appozhudhu avar sagala thuraithanathiyum sagala adhigarathiyum vallamaiyum pariharithu தேவனுக்கும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். So Jesus Christ, he wins over all his enemies. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் யாவரையும் ஜெயித்து, and he delivers the kingdom to God the Father. ராஜ்யத்தை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பார். And we read in verse 28. 28-இல் Now when all things are made subject to him, சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, then the Son himself will also be subject to him who put all things under him, that God may be all in all. தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். I think no interpretation is necessary. இதற்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. This is doctrine. இது ஒரு உபதேசம். This is doctrine. இது உபதேசமாய் இருக்கிறது. And no change. We need to keep this understanding in all our Christian thinking and in our experience. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வாழ்க்கை எண்ணங்களிலும் செயல்பாட்டிலும் உபதேசத்திலும் இது பிரதிபலிக்க வேண்டும். Now you reflect all the practices in the religious circles. நாம் இப்பொழுது கிறிஸ்தவ வட்டாரத்தில் காணப்படுகிற செயல்களோடு இதைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். And you will agree with me that the Father is forgotten. நான் என்னோடு கூட நீங்கள் ஒத்துக்கொள்வீர் நம்புகிறேன். பிதாவானவர் மறக்கப்பட்டிருக்கிறார். Now that's where all the deviations begin. அதனால்தான் உபதேசத்தினுடைய வழி உபதேசமானது வழிவிலகி போகிறது. Because once you don't understand Godhead properly, you don't understand the word of God properly. தேவத்துவத்தை சரியாய் விளங்கிக் கொள்ளாமல் போனால் நம்முடைய உபதேசம் எல்லாம் கோணாய் இருக்கும். They did not understand this Trinitarian Godhead in the Old Testament. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே திரியேக தெய்வத்தை சரியாய் விளங்கிக் கொள்ளவில்லை. So when Jesus said, I am God and I am God's son. Yesu naan devan naan devanudaiya kumaran endru sonna bodhu said no. Avaru illai ottukolla mattom endraargal. We have Jehovah. Engalukku Jehovah daagiya devan naan undu endraargal. Crucify. Ivarai siluvil adiyum endru sonna adikka vendum endru sonnargal. So people with the Old Testament in their hand, they crucified Jesus, who was the fulfillment of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாய் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை கையில் வைத்திருந்த மக்கள் சிலுவையில் அடித்துக் கொண்டார்கள். So we may be thinking that we are serving God, but we may be working against the plan and purpose of God if we don't retain in our minds and in our experiences and in our thinking and in our preaching the proper order and role and function of the three persons in the Trinitarian Godhead. திருத்துவ தெய்வத்துவத்தின் மூன்று நபர்களாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆனவர் என்ற இந்த மூன்று நபருடைய நிலை என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய செயல்பாடு என்ன, அவர்கள் எப்படி என்று அவர்கள் எவ்விதமாய் கனப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய மனதிலும் நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய பிரசங்கத்திலும் நம்முடைய கிறிஸ்தவ செயல்பாட்டிலும் நாம் சரியாய் அப்பியாசிக்காவிட்டால் நாமும் அந்த பழைய ஏற்பாட்டு மக்களைப் போல நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் தவறான பாதையில் போய்க் கொண்டிருக்கலாம். One of you may be thinking like this. உங்களில் ஒருவர் இவ்விதமாய் இருக்கலாம், உட்கார்ந்திருக்கலாம். Brother, why all these things? We are anyway going to heaven when we are saved. That is enough, brother. ஒருவேளை நாம் நீங்கள் நினைக்கலாம், நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், என்ன இதெல்லாம் பிரயோஜனம், நாம் ஒரு நாள் பரலோகத்துக்கு போக போறோம். You are wrong. நீங்கள் அப்படி சொன்னால் தவறு. If that is the case, அது காரியமா இருக்குமானால் God should kill you the next day or the next minute after you are saved. ரட்சிக்கப்பட்ட நாளில் ரட்சிக்கப்பட்ட உடனேயே உங்களை சாகடித்திருக்க வேண்டும். God must have killed you. தேவனே உங்களை கொன்றிருக்க வேண்டும்.
Because that way your chances of going to heaven are much more than living after salvation for 10 years on the earth. ஏனென்றால் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவன் உங்களை கொன்றிருந்தால் நிச்சயமாய் பரலோகத்திற்கு போயிருப்பீர்கள். 10 வருடம் கழித்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. He didn't do that. ஆனால் அதை செய்யவில்லை அவர். He has given us a Bible. வேத புத்தகத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். And his regret today is that my people are destroyed for lack of knowledge. அவருக்கு இன்றைக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்பதுதான். And being a Tamilian, let me address Tamil Christians. தமிழராக நான் இருப்பதனாலே தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, of all the Christians in India, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலே the most foolish group is Tamil Christians. மிக அதிக முட்டாள்தனமான ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்குமானால் அது தமிழ் கிறிஸ்தவர்கள் தான். The group of Christians who can be most easily cheated in whole of India is Tamil Christians. சுலபமாக வஞ்சிக்கப்படக்கூடிய கிறிஸ்தவ கூட்டம் உண்டானால் இந்திய தேசத்திலே தமிழ் கிறிஸ்தவ கூட்டம் தான். Everybody else will ask at least one question before believing it. But in Tamil Nadu, we don't ask questions. ஏனென்றால் மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் விசு நம்புவதற்கு முன்னதாக குறைந்தபட்சம் ஒரு கேள்வியாவது கேட்பார்கள். ஆனால் கிறிஸ்தவ தமிழ் கிறிஸ்தவ கூட்டம் அந்த கேள்வியெல்லாம் கேட்க தெரியாது. Dear Tamil Christians, here is a call for you to repent to knowledge of God. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, இங்கே தேவனை பற்றிய அறிவை நோக்கி மனம் திரும்பும்படியான ஒரு அழைப்பை நான் சொல்கிறேன். The fifth aspect I want to talk to you. ஐந்தாவது பகுதியாய் நான் பேச விரும்புகிறது. The Holy Spirit's style of functioning. We have just now seen the Son's style of functioning. Now we will move to the Holy Spirit's style of functioning. இப்பொழுது நாம் பிதா குமாரனாகிய தேவனுடைய செயல்பாட்டை நாம் பார்த்தோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேவன் எவ்விதமாய் செயல்படுகிறார்? The Holy Spirit is fully God. பரிசுத்த ஆவியானவர் முழுமையும் தேவனாய் இருக்கிறார். But ஆனால் He does not attract worship towards himself. அவர் ஆனால் அவர் தன்னிடமாக ஆராதனை ஏறெடுக்கப்பட வேண்டும் என்ற கவர்ச்சி இல்லாதவர். He directs all worship towards God the Father. அவர் எல்லா ஆராதனையும் பிதாவை நோக்கி ஏறெடுக்கும்படியாக அவர் திருப்பி விடுகிறார். Now an example is from Acts of the Apostles chapter 10. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10 அத்தியாயத்தில் ஒரு எடுத்துக்காட்டு. Verses 45 and 46. 45-46. Here people were filled with the Holy Spirit. இங்கே ஜனங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றார்கள். And what did the Holy Spirit immediately make them do? பரிசுத்தாவியானவர் இறங்கி அவர்களை என்ன செய்ய செய்தார் என்று பாருங்கள். They heard them speak with tongues and magnify God. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் கேட்டார்கள். God is a spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். And those who worship him must worship in spirit. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். The Father seeks such to worship him. பிதாவானவர் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So the Holy Spirit primarily does not attract worship towards himself, but he reflects it or he attracts worship towards God the Father. பரிசுத்த ஆவியானவர் பிரதானமாக ஆராதனையை தன்னிடமாய் கவர்ந்து கொள்கிறவர் அல்ல. ஏறெடுக்கப்படுகிற ஆராதனை பிதாவாகிய தேவனுக்காய் செலுத்தப்பட வேண்டும் என்பதாக அவர் திருப்பி விடுகிறார். Secondly, இரண்டாவதாக, he does not glorify himself, but he glorifies the Son. அவர் தம்மை தாமே மகிமைப்படுத்துவதும் இல்லை, ஆனால் குமாரனை மகிமைப்படுத்துகிறார். John's Gospel 16th chapter and 14th verse. யோவான் நற்செய்தி நூல் 16-14. He will glorify me, for he will take up what is mine and declare unto you. Jesus said, the Holy Spirit will glorify me. பரிசுத்த ஆவியானவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். 1 Corinthians 12 chapter 3rd verse. 1 கொரிந்தியர் 12ஆம் வசனம், 10 3ஆம் வசனம். I make known to you that no one speaking by the Spirit of God calls Jesus cursed, and no one can say that Jesus is Lord except by the Holy Spirit. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். In other words, the Holy Spirit enables us
to say Jesus is Lord. He does not glorify himself, he glorifies the Son. பரிசுத்த ஆவியானவர் தம்மை தாமே மகிமைப்படுத்துவதில்லை, ஆனால் அதற்கு மாறாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார், கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிறார். Thirdly, மூன்றாவதாக, the Holy Spirit does not speak of his own authority, but he will take from Christ and speak. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சொந்த அதிகாரத்தில் பேசுவதில்லை, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை எடுத்து பேசுவார். John's Gospel 16th chapter. யோவான் நற்செய்தியின் 16th அத்தியாயம் 13-15. When he, the Spirit of Truth, has come, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, he will guide you into all truth. சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். Because, ஏனென்றால், he will not speak on his own authority. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், தம்முடைய சுய அதிகாரத்தினால் பேசாமல், you see, words are very clear. He will not speak of his own authority. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் என்றிருக்கிறது. ஆங்கில வேதம் சுய அதிகாரத்தினால் பேசாமல் என்று சொல்லும். Whatever he hears, he will speak. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லுவார். And verse 14. 14. He will take of what is mine and declare it unto you. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். Next verse. அடுத்த வசனம். All things that the Father has are mine. பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். Therefore I said that he will take of mine and declare it unto you. அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். You see, this order is very important. It's a very very fine delicate area we are dealing with. மிக நுண்ணியமான ஒரு கருகலான ஒரு பகுதியாகும் இது. இதை ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். Now I want you for a minute, without opening your Bibles, to think about the seven messages of Christ to the seven churches in Revelation. நீங்கள் வேதத்தை திறந்து பார்க்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் புத்தகத்திலே ஏழு சபைகளுக்கு சொன்ன அந்த செய்தியை சற்று யோசித்து பாருங்க. We have that in Revelation 2 and Revelation 3. வெளிப்படுத்தல் புத்தகம் 2-3 அத்தியாயங்களில் அந்த செய்திகள் இருக்கின்றன. If you study each message, ஒவ்வொரு செய்தியை நன்றாய் கவனித்தால், the introduction will be a message from Christ. அந்த செய்தியுடைய துவக்கம், இந்த செய்தி இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. He will say, I who am Alpha and Omega, I who am the morning star. So you will find the message will be from Christ. அல்பா ஒமேகாவாகிய நான், விடிவெளி நட்சத்திரத்தை உடையவராகிய நான் என்று செய்தி ஆண்டவராகிய இயேசுவிடத்திலிருந்து தான் போகிறது. But at the end of that each message you will have one statement. He who has an ear, let him hear what the Spirit speaks to the churches. ஆனால் அந்த செய்தியின் முடிவிற்கு நாம் வரும்போது ஒரு பதம் திரும்ப திரும்ப வருகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? The Holy Spirit takes from Christ and communicates it to the church. ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்தியை எடுத்து திருச்சபைக்கு அதை சொல்லுகிறார். Now we will open and see. அதை திறந்து பாருங்களேன் இப்பொழுது. Now you will see that this is a very interesting finding. இது நம்மை சுவையுட்டு நம்ம சுவையான ஒரு விபரமாக இருக்கும். Second chapter verse 1. 2:1. These things says he who holds the seven stars in his right hand. நீ ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன்குத்து விளக்கில் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. That's Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். But when you come to verse 7, ஏழாம் வசனத்திற்கு வரும்போது, He who has an ear, let him hear what the Spirit says to the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 8th verse. எட்டாம் வசனம். These things says the first and the last who was dead and came to life. முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. Holy Spirit never died and rose. மூன்றாம் அத்தியாயம் 1-6 வசனங்கள் 7-13 7-13 14-22 14-22 Now when we deviate from this biblical order,
இந்த வேதாகம வரிசை கிரமத்தை நாம் விட்டுவிடும் போது, that is the general biblical order, not exceptional experiences but the general doctrinal biblical order, if we deviate from that, விதிவிலக்கப்பட்ட அனுபவங்களை தவிர்த்து வேத புத்தகத்தில் பொதுவாய் வரையப்பட்டிருக்கிற இந்த உபதேசத்தின் வரிசை கிரமத்தை நாம் கடந்து மீறி செல்லும் போது, we become vulnerable to the deception of all sorts. நாம் பல்வேறு வகையான துருபதேச வஞ்சகங்களுக்கு நாம் லக்காகிறோம். So let us always keep in mind this mental picture. ஆகவே இந்த ஒரு வரைபடத்தை மிக தெளிவாய் வைத்துக் கொள்ளுங்கள். The Father is in heaven. பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். Because Jesus taught us to pray, Our Father who is? ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க சொன்னார். So that's very clear. We need to always have that in our clear mental picture. Father in heaven. பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்ற இந்த காட்சி மிக தெளிவாக மனதில் பதிந்திருக்க வேண்டும். And the Son is in heaven. குமாரன் அவரும் பரலோகத்தில் இருக்கிறார். Seated on the right hand of the Father. பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். That's what we read in Mark 16 and 19. மார்க் 16:19 அதை வாசிக்கிறோம். And that's what we read in Acts 7:55 and 56. அப்போஸ்தலர் 7:55-56 இல் வாசிக்கிறோம். The Holy Spirit is on the earth. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இருக்கிறார். What does he do? அவர் என்ன செய்கிறார்? He makes the presence of the heavenly Father and the heavenly Son real to us today. இந்த பூமியிலே இன்றைக்கு பரலோகத்தின் பிதாவாகிய தேவனையும் பரலோகத்தில் இருக்கிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தையும் நாம் உணரத்தக்கதாக உண்மை உள்ளவராக்குகிறார். Now John's gospel நிசமாக்குகிறார். John 16:7 யோவான் 16:17. You see how clearly they take that order. அந்த வரிசையை அவர்கள் எவ்விதமாய் எடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்க. John 16:7. யோவான் 16:7. Jesus speaking. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். Nevertheless, I tell you the truth. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். It is to your advantage that I go away. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். If I do not go away. நான் போகாது இருந்தால். Underline the word away. போகாதிருந்தால் என்பதை அடிக்கோடித்துக் கொள்ளுங்கள். If I do not go away, நான் இங்கிருந்து நான் போகாவிட்டால், the helper will not come to you. தேற்றரவாளன் உங்களிடத்தில் வராது. If I depart, நான் போவேனே ஆகில், I will send him to you. அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். So in God's divine economy, in God's economy, தேவனுடைய அந்த economy திட்டத்தில், he leaves the son here for a function. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பணி செய்யும்படியாய் இந்த பூமியில் விட்டிருந்தார். And when that was over, அது முடிந்தது, the son should go. அவர் திரும்பி போக வேண்டும். Unless he goes, அவர் போகாவிட்டால், the Holy Spirit will not come. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வர முடியாது. And after he goes, அவர் போன பின்பு, the Holy Spirit will come. பரிசுத்த ஆவியானவர் வருவார். In the 16th verse, Jesus said, 16th வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், a little while and you will not see me. கொஞ்ச காலத்தில் என்னை காண மாட்டீர், காணாதிருப்பீர்கள். And again a little while, you will see me. மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். Because, ஏனென்றால், because, அதவாசிங்க, because பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால். இது என்னப்பா லாங்குவேஜ்? கொஞ்ச நாள் என்னை பார்க்க மாட்டீங்க, பிறகு என்னைய பார்ப்பீங்க, ஏன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லல, கொஞ்ச நாள் நீ பார்ப்பீங்க, ஏன்னா நான் போறேன். So what is he trying to say? இந்த வார்த்தைகள் மூலமாக a little while you shall not see me. கொஞ்ச காலம் நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள். Then you will see me. அதற்கு பிறகு காண்பீர்கள்.
Because I go to my father. ஏனென்றால் நான் பிதாவினிடத்தில் போகிறேன். Because my going to the father will release the spirit from there. நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுவார். So the holy spirit will make my presence real to you. அவிதமாய் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நான் இங்க உங்களோடு இருக்கிற பிரசன்னத்தை நிஜமாக்குவார். Have you understood? விளங்கிக் கொண்டீர்கள் நம்புகிறேன். So personality wise father is in heaven. ஆழ்த்தத்துவத்தின்படி பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். And the son is in heaven. அதே போல தேவகுமாரனாகிய இயேசுவும் பரலோகத்தில் தான் இருக்கிறார். Personality wise the holy spirit is here on earth. ஆழ்த்தத்துவத்தின்படி பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தான் இந்த பூமியில் இருக்கிறார். A strategic grasp of this truth is important and vital to understand the new testament. புதிய ஏற்பாட்டை நாம் சரிவர விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இந்த மூவருடைய நிலை என்பதை குறித்த சரியான அறிவு மிக மிக முக்கியம். Of God, பிதாவாகிய தேவன், தேவனுடைய பிதாவின் தன்மை, தந்தைத்துவம், தந்தைத்துவம், the saviorhood of Christ, கிறிஸ்துவினுடைய இரட்சகர் என்ற தன்மை, and the personhood of the holy spirit, பரிசுத்த ஆவியானுடைய ஆழ்த்தத்துவம் என்ற ஒரு நிலை. Because these words are important, I repeat, fatherhood of God, தேவனுடைய தந்தைத்துவம் என்கிற நிலை, saviorhood of Christ, இயேசு கிறிஸ்துவுடைய இரட்சகர் என்ற நிலைமை, and the personhood of the holy spirit, பரிசுத்த ஆவியானவர் என்பவருடைய ஆழ்த்தத்துவம். If we work within this framework of understanding, inda arivin ellaikkul naam vele seidhal, lot of dubious and funny interpretations of the scriptures could be avoided. Vanjagamum vedikiyana vinodamana veda vyakhyanangal ellam thavirthu vidalam. This was the burden and concern of the early church fathers. Aadi thiruchavi pidakkalukku inda oru baaram karasana irundathu. So they prepared what we call the creed of faith. ஆகவே தான் அவர்கள் விசுவாச பிரமாணம் என்று ஒன்றை தயாரித்தார்கள். Because it is so widely distributed all over the Bible, வேதம் எங்கும் இந்த பிரமாணங்கள் சிதறி இருப்பதினாலே, they worked in committees and long seminars and in workshops for many years and they brought them all together in a kind concise pattern. அவர்கள் குழுவாக அவர்கள் நெடுநாட்கள் கருத்தரங்குகள் நடத்தி கலந்துரையாடி வேத ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து அவர்கள் ரத்தின சுருக்கமாக ஒரு விசுவாச பிரமாணம் ஒன்றை தயாரித்தார்கள். Because lot of false doctrinal winds were blowing on the church from the first century. ஏனென்றால் முதல் நூற்றாண்டு துவக்கி பல்வேறு வகையான துருபதேச காற்றுகள் திருச்சபையை தாக்கிக் கொண்டே இருந்தன. And believers need to be kept in their faith. விசுவாசிகள் இந்த விசுவாசத்தில், உண்மை விசுவாசத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டியது. Whenever they came together, they wanted the believers to confess their faith. ஆகவே எப்பொழுதெல்லாம் விசுவாசிகள் ஓரிடத்திற்கு கூடி வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த விசுவாச அறிக்கை செய்ய சொன்னார்கள். So in order to confess their faith, they made these creeds as confessions of faith. ஆகவே இந்த விசுவாச அறிக்கை செய்வதற்காகவே விசுவாச பிரமாணம் என்று ஒன்றை தயாரித்தார்கள். In the 3rd and the 4th century what was prepared is called the apostles creed. 3rd 4th நூற்றாண்டிலே தயாரிக்கப்பட்ட விசுவாச பிரமாணத்திற்கு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் என்று அழைக்கப்பட்டது. And in 325 AD we have what we call the Nicene creed. கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு 325 ஆண்டில் தயாரிக்கப்பட்ட பிரமாணத்திற்கு பேர் நிசையா விசுவாச பிரமாணம் என்று சொல்லப்பட்டது. And then the late 4th and early 5th century AD they prepared the Athanasian creed. 4th நூற்றாண்டின் பின்பகுதி 5th நூற்றாண்டின் துவக்கத்தில் தயாரிக்கப்பட்ட விசுவாச பிரமாணத்திற்கு அத்தனைய விசுவாச பிரமாணம் என்று பெயர். And in AD 451 they prepared the Chalcedonian creed. 451 ஆண்டில் தயாரிக்கப்பட்ட விசுவாச பிரமாணத்திற்கு பேர் சால்டினேசியன் பிரமாணம் என்று பெயர். Now all those are development one over the other. இந்த பிரமாணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றின் பேரிலே ஒன்று சிறப்பாக தயாரிக்கப்பட்டவைகள். உங்கள் பாடல் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Now we have given just 2 for convenience. வசதிக்காக 2 பிரமாணங்கள் அங்கே அச்சிடப்பட்டிருக்கின்றன. They tell this great grand truth in a nutshell, beautifully coined and written. இந்த மிகப்பெரிய முக்கியமான பிரமாணங்களை, அவிசுவாச அறிக்கைகளை ரத்தின சுருக்கமாக இந்த 2 சொல்கிறது.
Now this is regularly confessed as faith in some churches. சில சபைகளிலே இதை கிரமமாக அவர்கள் கூடி வரும்போது அறிக்கை இடுகிறார்கள். But some churches have a practice of not doing what others are doing. ஒரு சில சபைகள் மற்ற சபைகள் செய்கிறார்கள், ஆகவே இதை நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு பிரமாணத்தில் இருக்கிறார்கள். They are not known for action, they are known for reaction. அந்த சபையார் எல்லாம் செயல்படுகிறவர்கள், எதிர் செயல்படுகிறவர்கள் என்று பெயர். If somebody is abusing something, you should not disuse it, you must properly use it. ஒரு சிலர் தவறாய் ஒரு காரியத்தை பயன்படுத்தினால் நாம் அதை பயன்படுத்தாமல் விடக்கூடாது, ஆனால் சரியாய் பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். If somebody is reading it out Sunday after Sunday as a parrot, ஒரு ஞாயிறுதோறும் ஒரு கிளிப்பிள்ளை பாடம் போல ஒரு வாசித்தால், you don't read like a parrot, you read like a man and a woman. நீங்கள் கிளியை போல அல்ல, ஒரு மனிதரை போல பாட வாசிக்க தெரிய வேண்டும். Don't throw the baby with the bath water. குளிக்கும் தண்ணீரோடு கூட குழந்தையை குப்பையில போடக்கூடாது. Now that's what we have done. நாம் பொதுவாய் செய்வது அது. Because we have done that, நாம் அதை செய்தபடியினால், all kinds of winds have felled the trees. எல்லா வகையான துருபதேச காற்றுகள் மரங்களை வெட்டி சாய்த்து விட்டது. Let's all stand up and confess our faith in the through these two creeds. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த விசுவாச பிரமாண அறிக்கையை நாம் வாசிக்கலாம். நம்முடைய விசுவாசத்தை இதைகளின் மூலமாக அறிக்கையிடுவோம். Let us confess விசுவாசத்தை இந்த அறிக்கையின் மூலமாக அறிக்கையிடுவோம். We'll first read it in English, then in Tamil, then we'll go to Nicene Creed and that also in Tamil. முதலாவது அப்போஸ்தல பிரமாணத்தை நாம் ஆங்கிலத்தில் வாசிப்போம், அதற்கு பிறகு தமிழில் வாசிப்போம், அதற்கு பிறகு நிசையா விசுவாச பிரமாணத்தை ஆங்கிலத்தில் வாசித்து பிறகு தமிழிலே வாசிப்போம். பக்கம் 28-29. Yes. I believe in God, the Father Almighty, maker of heaven and earth, and in Jesus Christ, his only Son, our Lord, who was conceived by the Holy Spirit, born of the Virgin Mary, suffered under Pontius Pilate, was crucified, dead, and buried. The third day he rose from the dead. He ascended into heaven and sitteth at the right hand of God the Father Almighty. From thence he shall come to judge the quick and the dead. I believe in the Holy Spirit, the Holy Catholic Church, the communion of saints, the forgiveness of sins, the resurrection of the body, and the life everlasting. Amen. வானத்தையும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். Now the Nicene Creed. I believe in one God, the Father Almighty, maker of heaven and earth, and of all things visible and invisible, and in one Lord Jesus Christ, the only begotten Son of God, begotten of the Father before all worlds, God of God, light of light, very God of very God, begotten, not made, being of one substance with the Father, by whom all things were made, who for us men and for our salvation came down from heaven and was incarnate
by the Holy Spirit of the Virgin Mary, and was made man, and was crucified also for us under Pontius Pilate. He suffered and was buried. And the third day he rose again, according to the Scriptures, and ascended into heaven, and sitteth on the right hand of the Father. And he shall come again with glory to judge both the quick and the dead, whose kingdom shall have no end. And in the Holy Spirit, the Lord and giver of life, who proceedeth from the Father and the Son, who with the Father and the Son together is worshipped and glorified, who spake by the prophets, and one holy Catholic and Apostolic Church, I acknowledge one baptism for the remission of sins, and I look for the resurrection of the dead and the life of the world to come. Amen. Vanathayum, Bhoomiyayum, காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தியு பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். ப்ளீஸ் பீ சீட்டட். தயசு உட்காருங்கள். ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன். ஆங்கிலத்திலே முதல் முறையாக இந்த விசுவாச பிரமாணத்தை வாசித்தவர்களுக்கு ஒரு வார்த்தை. யூ ஹவ் கம் அக்ராஸ் த வேர்ட் ஐ பிலீவ் இன் தி ஒன் கேத்தலிக் சர்ச். நான் ஒரே பரிசுத்த திருச்சபை, அது ஆங்கிலத்தில் கேத்தலிக் சபை என்பதை எழுதியிருக்கதை வாசித்திருப்பீர்கள். Now the word Catholic means universal. கத்தோலிக்க, கேத்தலிக் என்ற பதத்திற்கு அர்த்தம் பொதுவான, பொதுவான என்று அர்த்தம், பொதுவான சபை. Only when you say Roman Catholic, it means that from which the Protestants came out. ரோமன் கத்தோலிக்க சபை என்று சொன்னால்தான் அந்த சபை ஒரு குறிப்பிட்ட சபையை குறிக்கிறது, அதிலிருந்து சீர்திருத்த சபையாக நாம் வெளிவந்தவர். அதர்வைஸ் we all belong to the Catholic Church. That means we belong to the universal church. மற்றபடி நாம் உலகளாவிய பொதுவான சபையை சேர்ந்தவர்கள் தான். So the word Catholic simply means the general church, the general universal body of Christ. Catholic என்று சொன்னால் பொதுவான உலகளாவிய சபை. And Roman Catholic means the other denomination. Roman Catholic என்று சொன்னால்தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை குறிக்கும். Now I have some books for you to study theology further on. இறையியல் படிப்பதற்கான சில புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். You can note down. நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். Now the order in which I mentioned they, that means nothing. நான் வரிசைப்படுத்தி சொல்லுகிற வரிசையில் என்ன முக்கியத்துவம் இல்லை. Foundations of the Christian faith. Foundations, these are all available only in English. ஆங்கிலத்தில் இருக்கிறது ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். Foundations of the Christian faith.
James Montgomery Boys. James Montgomery. MONTGOMERY. Boys. BOICE. Now, he comes from a Presbyterian background, Presbyterian. And this book is published by InterVarsity Press, IVP. Next, basic theology. Basic theology. This is by Dr. Charles Ryrie. Charles Ryrie, the author of the Ryrie Study Bible. He comes from a dispensational perspective. His interpretation is, I told you yesterday, very dispensational. He was formerly in Dallas Theological Seminary. This is published by Victor Books of Scripture Press. Victor Books of Scripture Press. Then we have a book, Systematic Theology. Systematic Theology. I have that here with me, which I will leave it on the table for you to just go through. Systematic Theology by Wayne Grudem. W-A-Y-N-E, Wayne Grudem. G-R-U-D-E-M, Grudem. This is also by InterVarsity Press, IVP. And he has got a very sound evangelical perspective. Then we have Concise Theology. Concise Theology. This is by the renowned Bible scholar J.I. Packer. J.I. Packer. P-A-C-K-E-R. Packer. He is an Anglican, but he has got lots of Reformed convictions. And this is published by Tyndale House. T-Y-N-D-A-L-E, Tyndale House. Now all that I have said so far have been non-Pentecostal. Now, very recently we have some works. It is beginning to come from the Pentecostal circles. Otherwise, so far, from Pentecostal circles, contribution to biblical research has been very poor over the years. நான் இதுவரை சொன்னதெல்லாம் பெந்தேகோஸ்தே அல்லாத ஆசிரியர்கள் எழுதிய புத்தகங்கள். ஆனால் சமீப நாட்களே பெந்தேகோஸ்தே வட்டாரத்திலிருந்து இந்த இறையியல் தத்துவ நூல்கள் சில வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. Maybe if you got 99 non-Pentecostal biblical research books, you will have one Pentecostal research book. That's the present percentage. ஒருவேளை 100 புத்தகங்கள் வெளிவருமானால் அதில் 99 பூர்ண சுவிசேஷ விசுவாசம் இல்லாத ஆசிரியரிடத்திலிருந்து ஒரே ஒரு புத்தகம் தான் பூர்ண விசுவாச பூர்ண சுவிசேஷ விசுவாசம் உள்ள ஆசிரியரிடத்திலிருந்து வெளிவரும். Because all these years we Pentecostals, we emphasized more of experience rather than theology and teaching. கடந்த நாட்களிலே எல்லாம் நாம் பெந்தேகோஸ்தே வட்டாரத்திலே வலியுறுத்தப்பட்டது அனுபவம் தான். ஆனால் அறிவு சார்ந்த புத்தகங்கள் வெளிவரும் என்பது மிக கடுமையாயிருந்தது. And that now the Pentecostal leaders realized that that is to our own disadvantage. இவ்விதமாக அறிவு சார்ந்த இறையில் புத்தகங்கள் வெளிவராதது பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் இருக்கிற நமக்கு அது நஷ்டம் என்று உணர்வு ஏற்பட்டபடியாலே இப்பொழுது பெந்தேகோஸ்தே வட்டார புத்தகங்கள் they are beginning to write. எழுத ஆரம்பித்திருக்கிறார். But maybe the Lord delays. After another 100 years, maybe we will be going 20% or 25%. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் ஒரு 100 ஆண்டு நமக்கு கிடைக்குமானால் ஒருவேளை 25% எட்டி பிடிக்கலாம். Otherwise, at the moment, it is 1:99. ஆனால் இப்பொழுது இருக்கிற சதவீத பாரி பார்த்தால் 1.1 ஒரு புத்தகம் எழுதியதால் அவர்கள் 99 புத்தகம் எழுதுவார்கள். That's why we need to respect and we need to appreciate and give lot of credit to the non-Pentecostal theologians for their contribution in biblical research. Vedagama aarachi vattarathil pentecoste anuvam illada aasi veda irayil vallunargal miga adhigamaga ezhudhi irukkargal adarkaga avargalai paaraatta vendum. Now I have most recently it has come, this is called renewal theology. Now, this is from a Pentecostal or charismatic perspective. Now, this is written by J. Rodman Williams. R-O-D-M-A-N, Rodman and Williams. Now, he has
brought it out in 3 volumes. அவர் 3 தொகுப்புகளாக இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார். ரோட்மன் வில்லியம். In the first volume he deals with God and the world and redemption. முதல் புத்தகத்தில் தேவன், உலகம், மீட்பு. And in the second book he deals with salvation, Holy Spirit and Christian living. இரண்டாவது பகுதியில் இரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்தவ வாழ்க்கை. And in the third he deals with the church, the kingdom and the last things. மூன்றாவது புத்தகத்தில் திருச்சபை, ராஜ்யம், வருகை என்பதை குறித்து எழுதியிருக்கிறார். When you study these theological books, now I think there are hundreds and hundreds of them, but I thought this will be good for our study. இதை போன்று பல 100 புத்தகங்கள் இருக்கலாம், ஆனால் இப்பொழுது நான் அறிமுகப்படுத்துவது நமக்கு பிரயோஜனமானவைகள் என்று கருதினபடியே. Now when you study these books, இந்த விதமான புத்தகங்களை நாம் படிக்கும்போது, you need to have a mature understanding. ஒரு முதிர்ச்சியான ஒரு அறிவு நமக்கு அவசியம். Take any subject, எந்த ஒரு பாடத்தை எடுத்தாலும், put 6 theological books side by side. 6 விதமான இறையியல் புத்தகங்களை பக்கமாய் வைத்து, you won't find any 2 authors agreeing or seeing eye to eye on any point. எந்த ஒரு 2 எழுத்தாளரும் ஒன்றுக்கு ஒன்று சமமாக கண்ணோடு கண் நேர் நோக்க மாட்டார்கள். It doesn't matter. அதை குறித்து கவலை இல்லை. So we just try to see all these things and come to a broader understanding. ஆனால் இவைகள் ஒவ்வொன்றையும் படித்து நாம் ஒரு விஸ்தாரமான ஒரு அறிவுக்குள் வர வேண்டும். So in some areas one person is very strong, in another area he is not. ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஒருவர் மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்வார், ஆனால் அடுத்தவர் அதை குறித்து ஒன்று கண்டுகொள்ளவே மாட்டார். Now this systematic theology I like very much. நான் இந்த systematic theology புத்தகத்தை மிக அதிகமாக விரும்புகிறேன். He is very good in the subjects of salvation, redemption, trinity and some of these things he is extremely good. இந்த ரட்சிப்பு, மீட்பு என்ற காரியங்களிலே, பரிசுத்தாவி போன்ற காரியங்களிலே நன்றாக எழுதி இருக்கிறார். But when you come to eschatology, ஆனால் முடிவு காலம் என்பதை குறித்து, வருகையை குறித்து எழுதும் போது, that is the things concerning the last things, கடைசி நாட்களின் உபதேசத்திற்கு குறித்து வரும்போது, I just could not agree with many of what he has written. அவர் எழுதின அநேக காரியங்களை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. And I had to look into another book because he totally takes it in a different angle and I am not able to agree. அவர் ஒரு முற்றிலும் வித்தியாசமான கருத்தை அதில் அவர் எழுதி இருக்கிறார், ஆனால் நான் வேறொரு கருத்தை உடையவனாய் இருக்கிறேன். Now we don't need to be alarmed about it. That's why, you know, we need to exercise our mind for proper discernment. ஆகவே தான் முதலாவது சொன்னேன், இந்த விதமான புத்தகங்களை படிக்கும்போது நிதானமாய் பகுத்து படிக்க வேண்டும் என்று. அதற்குரிய முதிர்ச்சி நமக்கு தேவை. Now this much about the knowledge of God. தேவனை பற்றிய அறிவுக்கு அடுத்த போதனை இவ்வளவாக. With this understanding when you study the Bible, நாம் இந்த அறிவோடு வேதத்தை படிக்கும்போது, he will give you a wholesome counsel of God concerning his revelation. Wholesome revelation of God. தேவனை பற்றிய ஒரு முழுமையான வெளிப்பாட்டை நாம் போதிக்கிறவர்களாய் இருப்போம்.